ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு ஜிகே சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மனித நோய்கள் சம்பந்தமான பொது அறிவு கேள்விகள் மற்றும் அதற்கான பதில்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, போன வீடியோவில் உங்களுக்கான கேள்வி நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை பார்த்துடலாம். கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருடைய பிறந்தநாளான ஆகஸ்ட் 29 தேதியை இந்தியா தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுகிறது? இதற்கான சரியான விடை தயான் சந்த். இதுதான் சரியான விடை. ஓகே, இந்த பதிவுக்கான கேள்விகள் பார்க்கலாம். மொத்தம் 25 கேள்விகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அதற்கான ஆன்சரும் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எத்தனை க்வெஸ்சனுக்கு சரியாக விடையளிச்சிங்க அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, முதல் கேள்வி, மது அருந்தியுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எது? சரியான விடை, மைய நரம்பு மண்டலம் தான் முதலில் பாதிக்கப்படும். இரண்டாவது கேள்வி, நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலில் ஏற்படும் புற்றுநோய் வகை என்ன? சரியான விடை, லிம்போமா. அடுத்த கேள்வி, எபிதீலியல் செல்லில் உருவாகும் புற்றுநோய் வகை எது? சரியான விடை, கார்சினோமா. அடுத்த கேள்வி, ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டினால் உண்டாகிறது? சரியான விடை, வைட்டமின் சி குறைபாட்டினால் ஸ்கர்வி நோய் உண்டாகிறது. அடுத்த கேள்வி, பெரியவர்களில் அயோடின் சத்து குறைபாடு டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது? சரியான விடை, காய்டர். வைட்டமின் டி குறைபாடு எந்த நோயை ஏற்படுத்துகிறது? சரியான விடை, ரிக்கெட்ஸ். டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு வகை எது? சரியான விடை, ஏடிஸ் எஜிப்டி தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி, மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது? சரியான விடை, இன்ஃப்ளூயன்சா. அடுத்த கேள்வி, ஆன்டிபயாட்டிக் பென்சிலின் எதிலிருந்து பெறப்படுகிறது? சரியான விடை, பூஞ்சை. நாள்பட்ட இரத்த சோகை மற்றும் மல்டிபிள் ஸ்கலேரியோசிஸ் என்பது? சரியான விடை, ஆட்டோ இம்யூன் நோய்கள். அடுத்த கேள்வி, டேஸ் என்பவை நோய் தொற்றுடைய புரதத் துகள்களாகும். சரியான விடை, பெரியான்கள். கீழ்கார்மன்போல்ட்ரோல் காற்றினால் பரவக்கூடிய நோய் எது? சரியான விடை, காச நோய் தான் வந்து காற்றினால் பரவும். காலரா, டைஃபாய்டு, மூளை காய்ச்சல்லாம் வந்து காற்றினால் பரவாது. அடுத்த கேள்வி, டிப்தீரியாவால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? சரியான விடை, தொண்டை. காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எது? சரியான விடை, நுரையீரல். அடுத்த கேள்வி, மூக்கின் வழியாக உடல்நிலை அடையும் நுண்ணுயிர்கள் பெரும்பாலும் எதை தாக்கும்? சரியான விடை, நுரையீரலினை தாக்கும். அடுத்தது, மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? சரியான விடை, கல்லீரல். அடுத்த கேள்வி, H1N1 வைரஸ் எதை உருவாக்குகிறது?
சரியான விடை பன்றி காய்ச்சல் நோயை உருவாக்குகிறது. பிசிஜி என்பது எந்த நோய்க்கான தடுப்பூசி? சரியான விடை காச நோய்க்கான தடுப்பூசி தான் பிசிஜி. இதய குழல் இதய நோய் ஏற்பட காரணம்? சரியான விடை இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாதது தான் இந்த நோய்க்கான காரணம். அடுத்த கேள்வி, இடை இடை நோய் எதனால் ஏற்படுகிறது? சரியான விடை காட்மியம். சின்னம்மை வைரஸின் பெயர் என்ன? சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சின்னம்மை வைரஸுடைய பெயர், சரியான விடை வெரிசெல்லா வைரஸ். அடுத்த கேள்வி, காச நோய்க்கான பிசிஜி தடுப்பூசியை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆல்பர்ட் கால்மெட் அண்ட் காமில் குரின். இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த நோய்க்கான தடுப்பூசி வந்து தயாரித்தாங்க, பிசிசி தடுப்பூசி. அடுத்த கேள்வி, வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் பாக்டீரியா எது? சரியான விடை ஷிகெல்லா. பெலாக்ரா எந்த வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது? சரியான விடை வைட்டமின் B3. கடைசி கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது நீரால் பரவும் நோய் அல்ல? சரியான விடை வந்து ஹெப்படைட்டிஸ் பி. இந்த நோய் தான் வந்து நீரால் பரவாது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ காலரா, டைஃபாய்டு, ஸோ இந்த வயிற்றுப்போக்கு நோய் எல்லாமே நீரால் பரவக்கூடிய ஒரு நோயாக எடுத்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவுக்கான 25 கேள்வி பார்த்துருப்பீங்க. 25ல் நீங்கள் எத்தனை கொஷனுக்கு சரியாக பதில் அளிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக உங்களுக்கான கேள்வி நேரம். கேள்வி என்னென்னா, மலேரியா மற்றும் கலா அசார் ஆகியவை எதனால் ஏற்படுகின்றன? இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதற்கான சரியான பதிலை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.